ராஜ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக்பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவில் இன்னைக்கான எபிசோடு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உப்புக்காகவே பெரிய அக்கப்போர் நடந்துச்சு அப்படின்னே சொன்னாங்க. அதாவது இந்த சீசனை பொறுத்தளவில் ஜாக்லின் எப்படி இருக்க போறோம் அப்படிங்கறதையே முடிவு பண்ண முடியாம ரொம்பவே குழப்பத்துல இருக்கிறாங்க. ஒரு நேரம் பிரியங்கா மாதிரி நடந்துக்கிறாங்க, இன்னொரு நேரம் வனிதா மாதிரி நடந்துக்கிறாங்க. இன்னைக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, போன சீசன்ல வந்த மாயா மாதிரியும் அர்ச்சனா மாதிரியும் மாத்தி மாத்தி ஆக்ட் பண்றாங்க. ஜாக்லின், உங்ககிட்ட வேற லெவல்ல டேலண்ட் இருக்குது, நீங்க வெளியே வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா உங்களுக்கு விஜய் டிவில ஒரு வில்லி கேரக்டர் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவு ஜாக்லினோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்துல ரவீந்திரனை பொறுத்த லெவல வேற லெவல்ல கேம் விளையாண்டாரு இன்னைக்கான எபிசோட்ல. அப்படி இன்னைக்கான எபிசோட்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத டீடைலா பார்த்தலாம். அவரை பொறுத்தளவுல கிட்டத்தட்ட 15 வருஷமா ஓடுனதே கிடையாதான். நேத்து நடந்த கேப்டன்சி டாஸ்க்ல அவர் ஓடி இருந்தாரு, அதனாலதான் அவருக்கு அந்த கால பெயின் வந்துருச்சு. இன்னைக்கு கூட அவர் பெருசா நடக்கலாம் இல்லங்க, எல்லா இடத்துலயும் சோஃபால உட்கார்ந்து இருக்காரு. உட்கார்ந்து அவர் வெளியே வச்சு எப்படி வாயால வடை சுட்டாரோ அதே மாதிரி தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளயும் வாயால வடை சுட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இப்படி தர்ஷிகாவும் தர்ஷா குப்தாவும் ரவீந்திர பத்தி பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஆர்ஜே ஆனந்தியும் வர்றாங்க. அந்த இடத்துல இவங்க மூணு பேருமே சேர்ந்து ஜாக்லினை பத்தி தாங்க பேசிட்டு இருக்காங்க. எதுக்காக இந்த புள்ள வெளியே படுத்துக்கிட்டு இருக்கு, நம்ம எவ்வளவுதான் சொல்லி பாக்குறோம் கேட்க மாட்டேங்குதே, நாம் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் வெளியே தான் படுக்கிறாங்க, அவங்களோட துணி எல்லாம் வைக்க கஷ்டமா இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி உள்ள அனுதாபப்பட்டுகிட்டு இருக்காங்க. ஆனா ஜாக்லினை பொறுத்தளவுல அவங்களோட எண்ணம் வேற ஒண்ணுமே கிடையாது. நான் ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கேன், என்னை யாருமே கண்டுக்கல, பிக் பாஸ் வீட்டுல எல்லாருமே என்ன தனிமைப்படுத்துறாங்க, மக்களான நீங்க தான் ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணோம் அப்படிங்கறதுக்காக தான் ஜாக்லின் இந்த நாடகத்தை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறது இத்தனை சீசனா பாக்குற மக்களுக்கு கண்டிப்பா புரியாம இருக்காது. இப்படி ஜாக்லினை பத்தி பேசினதுக்கு அப்புறமா இந்த வார கேப்டன் ஆகியிருக்கிற தர்ஷிகா வந்து ரவீந்தர்ட்ட போய் பேசுறாரு, இப்ப எப்படி சார் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேக்குறாரு. ரவீந்திர பொறுத்தளவுல இப்ப ஓகேதான், எழுந்து நின்னாதான் என்னோட கண்டிஷன் என்ன அப்படிங்கறதே எனக்கு தெரியும் அப்படிங்க சொல்றாரு. அடுத்ததான் மார்னிங் சாங் தாங்க. பாட்டுக்கு பவித்ரா ஜனனியோட டான்ஸ் வேற லெவல இருந்துச்சு அப்படியே சொல்லலாம். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரவீந்திரனுக்கும் தர்ஷா குப்தாவுக்கும் இடையில ஒரு மோதல் நடந்துச்சு, அதை எதையுமே இன்னைக்கான எபிசோட்ல காட்டல. அதாவது ரவீந்திர பொறுத்தளவுல தர்ஷா குப்தா பேமெண்ட் வாங்கிட்டு தான் உள்ள இருக்கீங்க, கொஞ்சம் ஆக்டிவா இருங்க, உங்களை பொறுத்தளவுல எதுவுமே பண்ண மாதிரி இல்ல, ரொம்பவே அமைதியா இருக்கிறீங்க, நீங்க அன்பு காட்டுறது கூட போலியா தான் இருக்குது, மத்தவங்களோட குட் புக்ல இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நீங்க இப்படி நடந்துக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேள்வி எழுப்புறாரு. தர்ஷா குப்தாவை பொறுத்தளவுல நீங்க எல்லார் மண்டையும் கழுவுற மாதிரி என்கிட்ட எல்லாம் பேச வராதீங்க, நான்லாம் நானா தான் இருக்கேன் அப்படிங்க மாதிரி எல்லாம் சொல்றாங்க. இதை எதையுமே எபிசோட்ல காட்டல அப்படின்னு சொல்லலாம். விஜய் டிவியை பொறுத்தளவுல யாருக்கு டைட்டில கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு முட்டு கொடுக்கற மாதிரி தான் நம்மளோட ரவீந்திரன் வந்து எப்பவுமே ரிவ்யூ பண்ணுவாரு. அப்படி இருக்கும் போது அந்த ரவீந்திரனை காப்பாத்தணும் அப்படிங்கறதுக்காக இதெல்லாம் கட் பண்ணிட்டாங்களா அப்படிங்கறது தெரியல. அதுக்கப்புறமா பிக் பாஸோட ஒரு அறிவிப்பு வருதுங்க. இந்த அறிவிப்பை பொறுத்தளவுல இந்த சீசன் வந்து ஆண்கள் விசஸ் பெண்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்க போது, இருந்தாலும் ஒரு சுவாரஸ்யத்தை கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக பெண்கள் அணியில இருந்து பெண்கள் சார்பா ஆண்களோட அறையில தங்கி விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு போட்டியாளரை தேர்வு பண்ணும். அதே மாதிரியே ஆண்கள் அணியில இருந்து ஆண்கள் சார்பா பெண்கள் அறையில இருந்து விளையாடுறதுக்காக ஒரு போட்டியாளரை தேர்வு பண்ணும் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் அறிவிப்பு கொடுக்கிறாரு. ஆண்களை பொறுத்தளவுல அதிகப்படியான நபர்கள் முத்துக்குமார் அனுப்புவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரே மனசோட முத்துக்குமார தேர்வு பண்றாங்க. அந்த இடத்துல ரவீந்தர் மட்டும்தான் சத்யாவை அனுப்புவோம் ஜெஃப்ரியை அனுப்புவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இருந்தாலும் அதிகப்படியான நபர்கள் முத்துக்குமார முடிவு பண்ணதுனால எல்லாருமே சேர்ந்து ஒரு மனதா முத்துக்குமார தேர்வு பண்றாங்க. இந்த சைட் பார்த்தோம் அப்படின்னா பெண்களோட அணியில ஒரு பெரிய கலவரமே நடந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதாவது பிக் பாஸோட இந்த அறிவிப்பு வந்த உடனே ஜாக்லின் வந்து, நான் போறேன்பா, சும்மாவே நமக்குள்ள ஒத்து போகல, நான் வந்து உங்க கூட ஒத்து போல அப்படிங்கிற மாதிரி ஆண்கள் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது என்ன அனுப்பிருங்க, என் மேல அவங்களுக்கு டவுட்டே வராது, ஆனா நான் பெண்களுக்காக தான் விளையாடுவேன், எனக்கு பிடிக்கல அப்படிங்கறதுக்காக நான் இந்த ரூமுக்குள்ளேயே வந்து படுக்கல. அப்படி இருக்கும் போது நான் உங்களுக்கு வாக்கு தரேன், நான் வாக்க மீற மாட்டேன், கடைசி வர பெண்கள் அணிக்காக தான் அங்கிருந்து விளையாடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த ஜாக்லினை யாருங்க நம்புவா, பிக் பாஸ் வீட்டுல இருக்கிறவங்களே நம்ப மாட்டாங்க, ஏமா ஒன்னெல்லாம் அனுப்ப முடியாது அப்படிங்கிற மாதிரி டைரக்டாவே சொல்லிடுறாங்க. ஓட்டிங் அடிப்படையில் முடிவு பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதே ரேஸ்ல தர்ஷா குப்தாவும் பவித்ரா ஜனனியுமே இருக்கிறாங்க. ஜாக்லினை பொறுத்தளவுல இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது சுனிதா தரமான செருப்படி கொடுத்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஒரு கட்டத்துல ஜாக்லினை பொறுத்தளவுல எனக்குலாம் இந்த வாய்ப்பே கொடுக்க மாட்டீங்க, உங்களை பொறுத்தளவுல நான் இந்த பெட்ல வந்து படுக்கணும் அவ்வளவுதானே, வேற எதையுமே என்ன பண்ண விட மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஆச்சா பூச்சான்னு கத்துறாங்க. இதை கேட்ட உடனே சுனிதா செமகாண்டாயிட்டாங்க. என்னம்மா நீ உள்ள வந்து படு இல்லைன்னா வெளியே படி, என்ன வேணாலும் பண்ணு, இதை பத்தி எல்லாம் எங்களுக்கு கவலையே இல்லை, ஆனா ஓ மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லப்பா
அதனால ஒண்ணு அனுப்ப முடியாது அப்படிங்கிற மாதிரி ஓபனாவே சொல்றாங்க. சுனிதா இப்படி பேசுற நேரங்கள்ல ஜாக்லினோட ரியாக்ஷன் எல்லாம் பாக்கும்போது நமக்கு இரிட்டேட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். கத்தாத கத்தாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது இவங்களை பொறுத்தளவுல அதிகப்படியான வாய்ப்புகள் இல்ல, நான் வீட்டுலதான் இருந்தேன்னு சொன்னாங்கல்ல, கடந்த மூணு சீசனையும் கரைச்சு குடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா ஓட்டிங் எல்லாமே போயிட்டு இருக்குங்க. தர்ஷா குப்தா போட்டோம் அப்படிங்கிற மாதிரி மூணு பேர் ஓட்டு போடுறாங்க. பவித்ரா ஜனனிக்கும் அதே மூணு ஓட்டுகள் தான் கிடைச்சிருக்கு. அந்த இடத்துல தர்ஷிகாவை பொறுத்தளவுல பவித்ரா ஜனனி போனா நல்லா இருக்கும், அவங்கள ஆண்கள் எல்லாருமே ரொம்பவே பாவமானவங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவ மேல யாருக்குமே டவுட் வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்றாங்க. இதை பிடிச்சுக்கிட்ட ஜாக்லின் பொறுத்தளவுல என்ன பாவமா, இதை பார்த்தெல்லாம் ஓட்டு போடுவீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பவித்ரா ஜனனி காண்டாயிட்டாங்க. அவங்கள பொறுத்தளவுல நீ பாவங்கிவெல்லாம் என்ன பத்தி நீ எல்லாம் பேச வேண்டிய அவசியமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின லெப்டன் ரைட் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த இடத்துலயும் ஜாக்லினை பொறுத்தளவுல காதை மூடிட்டு கத்தாத கத்தாத அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது போன சீசன்ல அர்ச்சனா வந்து நிக்சன் கிட்ட ஒரு ரியாக்ஷன் பண்ணிருப்பாங்க, அதே ரியாக்ஷனை ஜாக்லின் இந்த இடத்துல பண்றாங்க. என்னதான் சொல்லுவாங்க, காக்கா உயர உயர பறந்தாலும் பருந்தாக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஜாக்லின் உங்களை பொறுத்தளவுல நீங்களாவே இருங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது, இல்லனா வெளியே வரும்போது எல்லாருமே களி ஊத்துவாங்க, கொஞ்சம் அனுசரிச்சிருங்க அப்படிங்கறத நம்மளோட கருத்து இருந்துச்சு. இருந்தாலும் கடைசியா பவித்ரா ஜனனியை பொறுத்தளவுல எப்பா என்ன பாவம் பார்த்தெல்லாம் யாருமே அனுப்ப வேண்டாம்ப்பா, நான் உங்களுக்காக விளையாடுவேன் அப்படின்னு என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா என்ன அனுப்புங்க, இல்லனா என்ன விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோவத்துல வெளியே போயிடுறாங்க. அந்த இடத்துல தர்ஷா குப்தாவும் ஓகே பவித்ரா ஜனனியே போட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அதுக்கப்புறமா ஆண்கள் அணியும் பெண்கள் அணியும் அவங்க தரப்புல இருந்து யார் அனுப்புறாங்க அப்படிங்கறத பிக் பாஸ்ட சொல்றாங்க. ஆண்கள் அணியில இருந்து முத்துக்குமார் வந்து பெண்கள் அணிக்கு வர்றாரு, அதே மாதிரியே பெண்கள் அணியில இருக்கிற பவித்ரா ஜனனி வந்து ஆண்கள் அணிக்கு போறாங்க. இந்த இடத்துலயும் ஜாக்லினோட நடிப்பு வேற லெவல் அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, அவங்களுக்கு மட்டும் வாய்ப்பு கொடுக்க மாட்டுக்காங்களாம், அவங்கள மட்டும் எல்லாருமே ஒதுக்குறாங்களாம், பிக் பாஸ் வீட்டுக்குள்ள குரூபிசம் நடக்குதா ஏமா, அப்படி எதுவுமே எங்க கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குதேமா. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பவித்ரா ஜனனி கூட தர்ஷிகாவா இருக்கட்டும் அன்ஷிகாவா இருக்கட்டும் இவங்க எல்லாருக்குமே பழக்கம் இருக்கு, அதனாலதான் அவளுக்கு ஓட்டு போடுறாங்க. இப்படி மெஜாரிட்டில தான் வரணும் அப்படின்னா நான் என்ன நாலு பேரை கூப்பிட்டுட்டா வர முடியும் அப்படிங்கலாம் பேசுறாங்க. ஏமா மக்கள் மனசுல நீ தேவையில்லாத வதந்திகளை பரப்பாத, பாக்குற மக்கள் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற விஜய் டிவி ப்ராடக்ட் மாதிரி முட்டாளெல்லாம் இருக்க மாட்டாங்க, தெளிவா தான் பாக்குறாங்க. இதெல்லாம் பேசுனது கூட பரவாயில்லங்க, அதுக்கப்புறம் அழுது ஒரு சீன் கிரியேட் பண்ணாங்க பாக்கணும், வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இவங்க ஒரு சைடு அழுது நாடகத்தை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு சைடு பார்த்தா அப்படின்னா தர்ஷா குப்தா அழுதுகிட்டு இருக்காங்க. ஆனா அதை எபிசோட்ல காட்டலங்க. என்னமா நீ எதுக்குமா அழுற, நீ தானமா பவித்ரா ஜனனி போட்டோம் அப்படிங்கிற மாதிரி விட்டு கொடுத்த, எதுக்காக அழுற அப்படின்னு கேட்டா அவங்க கிட்ட காரணமே கிடையாது. அவங்கள பொறுத்தளவுல மத்தவங்க யாராவது அழுதாங்கன்னா நான் விட்டு கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஜாக்லின் வந்து பல இடங்கள்ல விச ஊசி போட்டுக்கிட்டு இருக்காங்க தர்ஷா குப்தா கிட்ட, அப்படிலாம் விட்டு கொடுக்க கூடாது, பவித்ரா ஜனனியை பொறுத்தளவுல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள குரூபிசம் பண்றா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பல பேருகிட்ட விஷத்தை தூவிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆர்ஜே ஆனந்தியை பொறுத்தளவுல டபுள் சைட் கோல் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சீசனோட பச்சோந்தி ஆர்ஜே ஆனந்தி அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா மறுபடியும் பிக் பாஸோட அறிவிப்பு சமையலுக்கு முக்கியமா தேவையான உப்பு கிடைக்கலங்க, மொத்தமே இருந்தது ரெண்டு பாக்கெட் உப்பு தான். அந்த ரெண்டு பாக்கெட்டுமே பெண்கள் எடுத்துட்டு வந்துடுறாங்க. எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா நாங்க கொடுத்துருவோம் உப்பு வச்சு நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா இன்னைக்கான எபிசோட உப்புல தான் உருண்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா பிக் பாஸ் பொறுத்தளவுல இவங்க ரெண்டு பேருமே அவங்களோட வீட்டுக்கு வர்றதுக்கு என்னென்ன விதிமுறைகள் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் கிட்ட எழுதி கொடுத்துருந்தாங்க. அதுல எது சரிப்பட்டு வரும் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் வரை எடுத்து திருப்பி அனுப்பி விட்டுருக்காரு. இதை பார்த்த உடனே பெண் போட்டியாளர்கள் செம போயிட்டாங்க அவங்க கொடுக்கற தண்டனையை வாங்கிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பெண்கள் வீட்டுக்கான விதிமுறைகள் இருக்குது. அதே நேரத்துல ஆண்களுக்கு பவர் அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கிச்சனா இருக்கட்டும் தண்ணியா இருக்கட்டும் ஸ்டோர் ரூமா இருக்கட்டும் எல்லாமே ஆண்கள் வீட்டுல தான் இருக்குது, அவங்களுக்கு நிறையவே பிளஸ் பாயிண்ட். ஆண்கள் வீட்டுல இருந்து தண்ணி பிடிக்கணும் அப்படின்னா ரவீந்தர் கிட்ட அனுமதி வாங்கணும், தண்ணி உங்களுக்கு கொடுக்கறதுனால ரவீந்தரை பொறுத்தளவுல பெண்கள் வீட்டுக்குள்ள எப்ப வேணாலும் போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேவர் இருக்கு. அதே மாதிரியே கிச்சனுக்குள்ள சமைக்க வரணும்னாலும் அதை ஆண்கள் தான் முடிவு பண்ணணும், யாரு சமைக்கணும்
போறோம் அப்படிங்கறதையும் அவங்க தான் முடிவு பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி நிறையவே பிளஸ் பாயிண்ட் ஆண்களுக்கு இருக்குது. இதை பார்த்த உடனே இந்த வார கேப்டனா இருக்கிற தர்ஷிகா வந்து, நான் தானே கேப்டன், நான் என்ன வேணாலும் பண்ணலாம்ல அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. அந்த இடத்துல ரவீந்திர பொறுத்தளவுல, நீ கேப்டன் தாமா, இருந்தாலும் பிக் பாஸ் பொறுத்தளவுல ஆண்களுக்கு கொடுத்திருக்கிற பவரை நீ தப்பா யூஸ் பண்ணக்கூடாது. கேப்டன் அப்படிங்கிறவங்க ரெண்டு அணிக்கும் பொதுவானவங்க, விதிமீறல ஒரு கேப்டனே பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவுரை எல்லாம் கொடுக்கறாரு. இருந்தாலும் எல்லாருமே விஜய் டிவில இருக்கிறவங்க தானுங்க, அவங்களோட அறிவு அந்த அளவு தான் இருக்கும். தர்ஷிகாவா இருக்கட்டும், ஜாக்லினா இருக்கட்டும், கேப்டனுக்கு நிறையவே பவர் இருக்குது, அதெல்லாம் எப்படி நீங்க சொல்லுவீங்க அப்படிங்கிற மாதிரி சண்டை போடுறாங்க. அதுக்கப்புறமா கடைசியா பிக் பாஸே சொல்றாரு, ஏமா நீ ரெண்டு வீட்டுக்கும் கேப்டன், அப்படி இருக்கும்போது நடுநிலையா தான் நடந்துக்கணும், நீ வந்து பாரபட்சம் பார்க்காம நடந்துக்கணும். உன்னோட தேவைகளுக்காக ஆண்கள் வீட்டுக்கு வரலாம், மத்தவங்களோட தேவைக்காக நீ வரக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸும் சொல்லிடுறாரு. என்னதான் ரூல்ஸ் எல்லாமே இருந்தாலும் ரவீந்திர பொறுத்தளவுல, எப்பா என்ன பொறுத்தளவுல உங்களுக்கு பனிஷ்மெண்ட் எல்லாம் கொடுத்துதான் தண்ணி கொடுக்கணும் இல்லப்பா, யாரு வேணுமோ அவங்க தண்ணி பிடிச்சிட்டு போங்க, என்கிட்ட சொல்லிட்டு மட்டும் போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. எல்லாருமே தண்ணி எல்லாம் பிடிச்சிட்டு வராங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு பிரச்சனைங்க, என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண மளிகை ஜாமான் எல்லாமே ஸ்டோர் ரூமுக்கு வருது. அப்போ ஆண்களை பொறுத்தளவுல நம்ம உப்பு எடுக்கல, பெண்கள் அணிக்கு வந்திருக்கிற பொருட்களை கொடுக்கணும் அப்படின்னா நம்ம உப்ப கேட்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வர்றாங்க. இந்த ஐடியாவையே பவித்ராஜனி தான் கொடுக்கறாங்க. ஆனா இத கேட்டுக்கிட்டு இருந்த கேப்டனை பொறுத்தளவுல பேசாம இருக்காம பெண்கள் அணிக்கிட்ட போய் போட்டு கொடுக்கறாங்க. அந்த இடத்துல ஜாக்லின் இருக்காங்க, அவங்க எப்படி கண்டென்ட மிஸ் பண்ணுவாங்க, உப்பெல்லாம் கொடுக்க முடியாதுப்பா, எங்களுக்கு பொருட்களே தராட்டியும் பரவாயில்ல, நாங்க பட்டினி கிடந்தாலும் பரவாயில்ல, நாங்க உப்பு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு போராட்டத்தை நடத்துறாங்க. இந்த போராட்டத்தை பார்க்கும்போது, என்னடா போன சீசன் அப்படியே காப்பி அடிச்சு பண்றீங்க, போன சீசன்லயும் வீடெல்லாம் பிரிஞ்சதுக்கு அப்புறமா இதே பிரச்சனை நடந்துச்சேடா, அன்னைக்கு வேற ஒரு விஷயத்துக்கு சண்டை போட்டீங்க, இன்னைக்கு உப்புக்கு சண்டை போடுறீங்க, ஆக மொத்தத்துல கடைசியா பெண்கள் எல்லாருமே ஒத்து வந்துடுறாங்க, ஓகேப்பா நாங்க உப்பு தந்துடுறோம், ஆனா தண்ணி பிடிக்க வர்றதுக்கெல்லாம் ரொம்பவே கண்டிஷன் எல்லாம் போடக்கூடாது, எந்த ஒரு டாஸ்க்கும் கொடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ரிமெண்ட் அடிப்படையில இந்த பிரச்சனை சால்வ் ஆகுது. உப்ப வாங்குறாரு ரவீந்திரன். ஆனா ஒண்ணு மட்டும்தாங்க, ஆண்கள் அணிய பொறுத்தளவுல ஆண்கள் எல்லாருமே ரொம்பவே நார்மலா ஹீரோ மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது பவித்ரா ஜனனி உள்ள போயிருக்காங்க, ஒரு முடிவை பேசுறாங்க, ஆலோசனை பண்றாங்க அப்படின்னா பவித்ரா ஜனனிய யாருமே ஒதுக்கி வைக்கல, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கப்பா, எங்க கூட இருக்கிற ஒன்னா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஆனா பெண்கள் அணியினரை பொறுத்தளவுல முத்துக்குமார ஒதுக்கணும், முத்துக்குமார் நம்ம கிட்ட பேசுறதெல்லாம் அவங்க கிட்ட போய் சொல்லிடுவான், அவங்க அணியினர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை வச்சு பார்க்கும்போது ஆண்கள் எப்பவுமே ஹீரோ தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. என்னப்பா ஆண்களுக்கு சப்போர்ட் பண்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மையாவே இந்த சீசனை பொறுத்தளவு அப்படிதான் போயிட்டு இருக்கு. கண்டிப்பா இந்த சீசன்ல ஒரு ஆண் போட்டியாளர் தான் டைட்டில் வின்னர் வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. பவித்ரா ஜனனியுமே பல இடங்கள்ல மத்தவங்க பேச்ச பல இடங்கள்ல கேக்குற மாதிரி தெரியுது. கண்டிப்பா டாப் ஃபைவ்க்கு பவித்ரா ஜனனி வருவாங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றிக்கிறதுமே இல்ல. அதே நேரத்துல ஒரு ஆண் போட்டியாளர் டைட்டில் வின் பண்றதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் இந்த ஷோவை பொறுத்தளவுல அதிகப்படியான சீரியல் நடிகைகளை உள்ள போட்டு டெய்லி அழுகை காட்சி வச்சிடறானுங்க. அதே மாதிரியே ஜாக்லின் அப்படிங்கிற வில்லிய உள்ள விட்டு வில்லத்தனத்தை காட்டுறானுங்க. ஆக மொத்தத்துல எல்லா கலவையும் இருக்குடா, கிரிப்டோ இல்லையோ உங்களுக்கு புரியதோ இல்லையோ நாங்க ஷோவை கொண்டு போவோம் அப்படிங்கிற சொல்றாங்க.
அதே நேரத்துல எல்லா மொழியிலயுமே பிக் பாஸ் நடக்குப்பா, டாஸ்க் எல்லாம் எப்படி நடத்துறானுங்க, நீங்களும் இருக்கீங்களேடா அப்படின்னு நம்ம கதறிக்கிட்டே இருக்க வேண்டிதான். அதெல்லாம் இவனு கிட்ட கிடைக்கவே போறது இல்ல. இவனுல பொறுத்தளவுல ரெண்டு வீடு, உப்பு தரமாட்டோம், புளி தரமாட்டோம், உள்ள விட மாட்டோம், தண்ணி குடிக்க மாட்டோம், விட்டா பாத்ரூம்க்கு விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சண்டையை போட்டு இருப்பானுங்க. அதை பாத்துக்கிட்டு இருக்க வேண்டியதான். என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல ரவீந்திரன் தெரிக்க விட்டார் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றுக்கருத்துமே இல்ல. அதே மாதிரியே ஜாக்லின் பொறுத்தளவுல அவங்களோட நாடகத்தை தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. மக்கள் கிட்ட ஒரு அனுதாப அலை உண்டு பண்ணும் அப்படிங்கறது தான் ஜாக்லினோட ஒரே எண்ணமா இருக்குது. ஆனா பல இடங்கள்ல அவங்களோட வில்லத்தனம் வெளியே தெரிஞ்சிருது. எம்மா நீ வில்லிதாமா அப்படிங்கறத அவங்களே காட்டி கொடுத்துறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் நாளைக்கான எபிசோட்ல ஏதாவது சுவாரஸ்யமா நடக்குதா அப்படிங்கறதெல்லாம். பிக் பாஸ் நிகழ்ச்சியை பாத்துக்கிட்டு இருக்கிற உங்களை பொறுத்தளவுல இந்த சீசனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.